ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்தாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் புல்லோவர் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த புல்லோவர் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது மேக்கிங் வீடியோ இல்லைங்க, இது வந்து நான் ஒர்க்கை முடிச்சிருக்கேன், அது வந்து எப்படி வந்திருக்கு, அது கூட என்னென்ன செட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், புல்லோவர் பாருங்கள், இப்படி தான் ஃபினிஷ் ஆகியிருக்கு. இது வந்து பார்டர் போர்ஷன் பாருங்கள். இது உங்களுக்கு 2 வயசு குழந்தை வரைக்கும் இது போடலாம், அந்த அளவுக்கு வந்து நான் பெருசாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு ஷோல்டர், இது இன்னொரு ஷோல்டர் லென்த்து பாருங்கள். அந்த ஷோல்டர் நம்ம இப்படி திருப்பி வைக்கும்போது நம்ம இது எந்த அளவுக்கு நம்ம பாடி பார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேட்சாக வந்து நிற்கணும் பாருங்கள். இதுதான் ஷோல்டர் லென்த்து, சின்ன குழந்தைகளுக்கு இல்லை பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுதாங்க அளவு. அதாவது நம்ம இந்த ஷோல்டரை மடித்து வைக்கும்போது அது வந்து கரெக்டாக இந்த பார்ட்டுக்கு வந்து முடியணும். இது வந்து பேக் சைடு, ஃப்ரண்ட் சைட் பாருங்கள். ஃப்ரண்ட் சைட் பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் சைடு. நான் இது சிம்பிளாக முடிக்கலைங்க, இந்த நேர் வந்து ஒரு பட்டன் வச்சு அந்த பட்டனில் வந்து எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே இருங்க, எம்ப்ராய்ட்ரி ஒர்க் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு பட்டனில் வந்து ஒரு ரோஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா, ஒரு பட்டனில் வந்து ஒரு ரோஸ், ஒரு ஸ்டெம்மும் ரோஸ் இருக்கிற, ரோஸ் பட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அது ப்ளெயினாக இருக்குது, அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன். இதே வந்துட்டு நம்ம ப்ளெயினான ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் போடும்போது பெருசாக டெடி ஆட ஃபேஸு, பியரோட ஃபேஸாக அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரியும் உங்களுக்கு நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் சும்மா சின்னதாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சு ஒரு ரோஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா பாருங்க, உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போது இது உடம்போட இது, அடுத்தது பாருங்கள் கேப். இதுக்கு மேட்சாக இது என்ன கலர் நான் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேனோ அதே கலரில் தான் கேப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கேப் வந்து உங்கள்கிட்ட அந்த ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன் இல்லைங்களா, ரசாவதி கேப் போடுங்க, அந்த ஒரு படத்தோட பேர் அது ரசவாதி, அந்த படத்தோட கேப் போடுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே போல் அதே ஃபார்மேட்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவும் அந்த 2 இயர்ஸ் பேபி போடுற மாதிரி தான் பாருங்கள். இந்த மாதிரி கேப் ஒர்க் பண்ணி மடித்து விட்டுருக்கேன், மடித்து விட்டு இதுக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பட்டன் வச்சு அந்த பட்டனில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் 2 கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சுருக்கேன், வச்சு சின்ன பெட்டல் மாதிரி பெட்டல்ஸும், அதாவது பெட்டல்ஸ் இல்லைங்க பட்ஸும் ஒரு ஸ்டெம்மு வர மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் மேலே வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து வச்சுருக்கேன் பாருங்க, கேப். ஓகேங்களா, இந்த கேப் முடிச்சுட்டு அடுத்தது வந்து சாக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த சாக்ஸ் வந்து 1 to 2 இயர்ஸ் பேபி வரைக்கும் போடலாம். இந்த சாக்ஸுக்கும் நான் ஒரு பட்டன் இது வச்சுருக்கேன் பாருங்கள், வச்சு அதே போல் ஃப்ளவர் வச்சு எம்ப்ராய்டரி இது போட்டிருக்கேன். இந்த சாக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள், இந்த மாதிரி ஷூ மாதிரி யூஸ் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. இதை உங்கள் காலில் போடும்போது இந்த ஃப்ளவர் வந்து இந்த சைடு இங்கே தெரியும் பாருங்கள். இன்னொரு சாக்ஸ், அதுக்கு ஒரு பட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி சாக்ஸ் வரும். இதை வந்து இப்படி மடித்து கூட விட்டுக்கலாம், மடித்து விட்டால் இன்னும் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். கால் கலவை போட்டு இப்படி மடித்து விட்டுறதுனாலும் மடித்து விட்டுக்கலாம் பாருங்கள். இந்த மடிச்சு விட்டுறது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தோம்னா மடிச்சு விடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க, நல்லா இருக்குங்களா. இது எப்படி நான் ஒரு செட்டாக போட்டிருக்கேன், அதாவது இந்த மாதிரி நம்ம போடும்போது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல இது ரேட்டு கொடுக்கலாம். நான் வந்து இது செட்டு வந்து 650 ருபீஸுக்கு கொடுப்பேங்க பாருங்க. ஒரு கேப்பு மேட்ச், எல்லாமே மேட்சாக இருக்கும், ப்ளஸ் சாக்ஸு. சாக்ஸில் பாருங்கள் இங்கே ஒரு எம்ப்ராய்டரி ஃப்ளவர் இது வச்சுருக்கேன், அதே போல் இங்கே இது மறைஞ்சிருக்கு, இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாக்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு சாக்ஸ் எப்படி போடுறதுங்கிற வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், இந்த சாக்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறதும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு நான் டோட்டலாக எவ்வளோ கண்டு நூல் வாங்கினேன், இந்த கலர் இந்த பிங்க் கலர் ஷேடில் இருக்கு இல்லைங்களா, இந்த கலர் வந்து நான் டோட்டலாக வந்து 2 பேக்கெட் வாங்கினேன், அதாவது 12 கண்டு வாங்கினேன். அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் வந்து 6 கண்டு வாங்கினேன். இதில் வந்து எனக்கு இந்த கலர் வந்து 2 அணை மிச்சமாக இருக்குது.
இந்த கலர் வந்து எனக்கு ரெண்டு கண்டு மிச்சமாயிருக்கு. அப்போ வந்து எனக்கு டோட்டலாக 10 கண்டு வந்து இது பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த க்ரீன் கலர் வந்து எனக்கு எதுவுமே மிச்சமாகலைங்க, கரெக்டாக போச்சு. இப்போ இந்த க்ரீன் கலர் வந்து எனக்கு வந்துட்டு 6 கண்டு பிடிச்சிருக்கு. டோட்டலாக இந்த செட்டு பிடிக்கிறதுக்கு எனக்கு 16 கண்டு நூல் தேவைப்பட்டிருக்கு. அப்போ நான் 16 கண்டு நூலுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், 160 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோடய டைம் வந்து இதுக்கு ஒரு 2 டேஸ் செலவு பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து 160 ரூபா ப்ளஸ் 2 நாளைக்கு 100 ரூபான்னு நம்மளுக்கு போட்டாலும் நம்ம 360 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து நான் இந்த செட்டை வந்து 650 ருபீஸ்க்கு நான் சேல்ஸ் பண்ணுவேங்க. நான் அப்படி தான் இங்கே கொடுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு 500 கொடுங்க, அதுக்கு கம்மியாக கொடுக்காதீங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இது வந்து லைஃபும் நல்லா ஒரு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். கேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு ஃப்ளவர் இது வச்சுருக்கோம் பாருங்கள். அடுத்தது சாக்ஸ் பாருங்கள், சாக்ஸ் இதெல்லாம் நல்லா தாங்கும். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு ஷூ மாதிரியே இருக்கும், ஒரு ஷூ மெத்தட்லேயே இருக்கும் இந்த சாக்ஸ். பார்த்தீங்கன்னா பாருங்கள், கால் இப்படி வச்சு இப்படி போட்டுக்கலாம், ஒரு ஷூ மாதிரியே இருக்கும். இது குழந்தைகளுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுலேயே நம்ம செப்பல் எல்லாமே போடலாம். இதே கலரில் அவங்க செப்பல், சில பேர் வந்து சாக்ஸ் வேண்டாம் எனக்கு செப்பல் போட்டு கொடுங்க, இல்லாட்டி ஷூ போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுவும் நம்ம போடலாம், அதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க. அதுவும் போட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், இது ஃபுல்லாக இது விரிஞ்சிருக்கும் போது இது அப்படி மடித்து வச்சா அப்படி விரிச்சும் வைக்கலாம், மடித்தும் விட்டுக்கலாம், இதுவும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கேயும் அந்த மாதிரி டிசைன் வந்துக்கும். கால் இப்படி இது வைக்கும்போது டிசைன் வந்துக்கும். பட்டன் மட்டும் வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இதுக்கு ஏதாவது டிசைன் வைக்கும்போது ஒன்று வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி வைங்க, ஒன்று அந்த சைடு பார்த்த மாதிரி வைங்க. பாருங்கள், பட்டன்ஸ் வச்சாச்சு. அடுத்தது ட்ரெஸ்ஸுக்கும் அதே மாதிரி, நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுறத விட நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எம்ப்ராய்டரி பண்ணோம்னா இது வந்து நல்லா அட்ராக்ட் ஆகும். அதாவது இப்படி இது எடுத்து பார்க்குறாங்கன்னா, சாக்ஸ் பார்க்குறவங்க இது பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து வாங்குறவங்களே இருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு அதிகமான செலவாகாதுங்க, அதனால் இதையும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு புல்லோவர் போட்டாச்சு பாருங்கள், ஒரு புல்லோவர் போட்டாச்சு, அதுக்கு மேட்சாக ஒரு கேப் போட்டாச்சு, அதுக்கு மேட்சாக சாக்ஸ் போட்டாச்சு. பாருங்கள், மூணுலேயும் ஒரே மாதிரி எம்ப்ராய்டரி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி வச்சு தாங்க இது சேல்ஸ் பண்ணுவேன். இப்போ நான் வைக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, முதல்ல நான் இப்படி பண்ணி பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுட்டாங்க. நம்ம உள்ளன் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த கவரில் போட்டு வச்சுட்டேன். ஆனால் இனி அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஹேங்கர் இது இருக்கு இல்லைங்களா, சின்னதாக இருக்கும் ஹேங்கர், அந்த சின்ன ஹேங்கர் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷர்ட்டெல்லாம் மாட்டுவோம் இல்லைங்களா, அதை வாங்கி அதில் வந்துட்டு இந்த இதை வந்து இப்படி மாட்டிடுங்க. ஹேங்கரில் இப்படி ட்ரெஸ்ஸை இப்படி மாட்டிடுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அது கூடையே வந்துட்டு குல்லா ப்ளஸ் ஒரு கிளிப்பு வச்சு, ஒரு நம்ம துணிக்காய் போடவே இல்லைங்களா, அந்த கிளிப்பை வச்சு இந்த மாதிரி ஒரு செட்டாக மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு செட்டாக வந்து நீங்கள் மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டிங்கனாவே அவங்க பார்ப்பாங்க இந்த செட்டை, அப்படியே பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க பிரித்து பார்ப்பாங்க, பிரித்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிப்பாங்க. ஓகேங்களா, எனக்கு ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருக்குது கேமரா இது காமிக்கிறதுக்கு, அதனால தான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக காமிக்க முடியல. பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒர்க்கு. நீங்களும் இந்த புல்லோவர் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்ட்டு பார்ட்டாக நீங்கள் போட சொல்கிறீங்க, ஆனால் நான் பார்ட்டாக போட்டால் உங்களுக்கு அது புரியுதா, எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவும் தெரியலைங்க. நான் வந்து கிளாஸ் வந்து 15 August மேலே ஆரம்பிக்கலான் இருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அப்போ வந்து நம்ம டைரெக்டாக மெசேஜ் பண்ணிக்கோங்க, கிளாஸும் பாருங்கள். இப்போ இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் போட்டு சேல்ஸ் பண்ணுங்கள், இது வந்து நல்லா போகுங்க சரிங்களா. பாருங்கள், சாக்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு சைடு இப்படி இருக்கணும். ஓகேங்களா, இந்த சாக்ஸுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த வீடியோ நான் போடுறேன். அதே மாதிரி கேப் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், இது வந்து உங்களுக்கு போட தெரியும். இருந்தாலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்கள். இந்த எம்ப்ராய்டரி டிசைன் நம்ம போட்டு காமிக்கலாம். இப்போ இதில் இந்த காட்டிங்கன்னு இந்த புல்லோவர் வாங்கும்போது இதில் அவங்களுக்கு ஹைலைட்டாக தெரியுறது என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறத விட இந்த பட்டனில் இருக்க இந்த டிசைன்ஸை வந்து ரொம்ப விரும்பி இது பண்ணுவாங்க. குழந்தைங்க கவுன் பண்ணும்போது அதான் அதே மாதிரி இது பண்ணலாம். பெரிய பெரிய பட்டன்ஸ் வாங்கியும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, பிடிச்சிருக்குங்களா இந்த வீடியோ, ட்ரை பண்ணுங்கள்.
பாருங்கள் இந்த செட் இப்படி தான் வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சிருந்தோம் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது கிளாஸஸ் எல்லாம் வரப்போகுது, அதையும் பாருங்கள். நம்மளோட ஒர்க்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.